சூப்பர் ஃபுட் ஆட்டு நள்ளி எலும்பு குழம்பு செய்வது. ஆட்டு நள்ளி எலும்பு இன்னும் பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் இந்த எலும்பு குழம்பை வைத்து தான் சாப்பிடுகின்றன. ஏனெனில் அந்த அளவுக்கு இந்த எலும்பு சூப்பில் நிறைய ஊட்டச்சத்து நன்மைகள் பொதிந்துள்ளது. இந்த எலும்பு குழம்பை ஊட்டச்சத்து நிபுணர்கள் என்று அழைக்கின்றனர். இந்த எலும்பு சூப்பு உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் உதவுகிறது. உங்கள் தலைமுடி பளபளப்பாக இருக்கவும் சருமம் பொலிவுடன் என்றும் இளமையாக இருக்க என பல வகைகளில் உதவுகிறது. எலும்பு குழம்பை நம்மால் எளிதாக தயாரிக்க முடியும். ஏனெனில் இந்த எலும்பு சூப்பில் புரதம் அதிக அளவு காணப்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் நீண்ட நேரம் முழுமையான உணர்வை பெற முடியும். இது கலோரி கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கிறது. எலும்பு குழம்பை சாப்பிட்டு வருவது உங்கள் உணவில் அதிக புரதத்தை சேர்க்க உதவி செய்யும். இது உடலில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. இது உடலை குணப்படுத்த உதவுகிறது. இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இது குளுட்டோமைன் என்ற முக்கியமான அமினோ அமிலத்தை கொண்டுள்ளது. குடல் அலர்ஜி இருப்பவர்கள் இந்த எலும்பு குழம்பை எடுத்து கொண்டு வந்தால் நீண்ட கால குறைபாட்டை போக்க உதவுகிறது. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாருடா கொஞ்சம். என்ன பண்ணிட்டு இருக்க? குழம்பு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஹலோ, ஹலோ, அம்மா ஒரு கார் கொடுங்க. வெட்டி தண்ணி வெட்டிக்கிற வெள்ளி அடிக்கிறாங்க.
தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போறோம்னா நல்லெலும்பு குழம்பு, நம்ம கல் தோசை இட்லியோட நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோங்க. சூப்பரான நல்லெலும்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்ல எலும்பு வந்து நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் உப்பும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இதில் போட்டுடலாம். இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு ஒரு அரை சொம்பு நம்ம தண்ணி ஊற்றி, இது நல்ல எலும்புங்கிறதுனால நல்ல ஒரு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுட்டு இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம இதை வேக வைக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரை கிலோ நல்லெலும்புக்கு வந்து நான் ஒரு கால் மூடி தேங்காய் இந்த அளவுக்கு அரைக்கிறதுக்கு பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ என்ன சேர்த்த போகிறோன்னா ஒரு அரை ஸ்பூன் இது சோம்பு சேர்த்துக்கலாம். இது நம்மளுக்கு திக்காக கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நம்ம பொட்டுக்கல்ல இதை போட்டு இது மூணையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து நல்லெலும்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போது ஆயில் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆனியன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம வந்து நல்ல எலும்புலையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இது வேகிறதுக்காக தக்காளி வேகிறதுக்கு தேவையான நம்ம வந்து நல்லெலும்புலையும் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் மசால் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சாம்பார் பொடி. இது போட்டால் குழம்பு வந்து நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக சாம்பார் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு இல்லைங்களா, இதில் நம்ம போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வதங்கி வந்துருச்சு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளிலாம் தொட்டு மாதிரி. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மசால் பொடியெல்லாம் போட்டுருவோம். நல்லா இந்த மசால் பொடியும் நல்லா நம்மளுக்கு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, நம்ம நல்லெலும்பு இந்த ஸ்டேஜில் வந்து அதை எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு நல்லெலும்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை போட்டுடலாம், இதில் ஊற்றலாம். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் சோம்பு பொட்டுக்கல்ல இதையும் வந்து இதில் ஊற்றிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா இந்த தேங்காய் நம்ம ஊற்றின தேங்காய் இந்த மசாலெலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம இறக்க வேண்டியதான். கடைசியாக நம்ம எப்படி ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து இந்த நல்லெலும்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம்.
இப்ப நமக்கு சூப்பரா நல்ல எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைசில வந்து கொத்தமல்லி தழை இப்ப போடுறோம் அப்புறம் கொத்தமல்லி தழை போடுறோம் போது இந்த அளவுக்கு இருந்தா தான் தொட்டு சாப்பிடுறேன் கெட்டிமா ஆயிட்டேன் I'm going to be too cute here.